வணக்கம் இது இந்தி சிக்ஷா தமிழ் தங்கம் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹிந்தி பிரச்சார் வாகினி அதாவது பிராத்மிக் நியூ சிலபஸ் பார்ட் 1 ல இருந்து நாம லெசன் பார்த்துட்டு இருக்கோம் பார்ட் 1 ஏ கை ஓ கை எஹை வஹை இததான் கலோக்கியலா ஏகை ஓகைன்னு சொல்கிறோம் எஹ் வகுங்கிறத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போதே ஏகை ஓகைன்னு ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும் இது நம்ம பண்ணும்போது பின்னாடி நமக்கு எஹ் வகுன்னு உச்சரிக்காமல் ப்ரனன்சியேஷன் பண்ணும்போதே ஏகை ஓகைன்னு சொல்லலாம் நம்ம எஹ் வகுன்னு பண்ணுறது சரியில்லாத ஒன்று ஏன்னா அதை எழுதுறதுக்கு மட்டும்தான் பேசும்போது அது பயன்பாட்டுக்கு வர்றது இல்லை எஹை வகை ஏ கலம்கை ஏக்கியாகை ஏ கலம்கை இது பேனா குர்சி நாற்காலி ஏ குர்சிகை ஏக்கியாகை ஏ குர்சிகை இது என்ன இது நாற்காலி கடி கடிகாரம் ஏ கடி ஏ கடிகை ஏக்கியாகை ஏ கடிகை இது என்ன இது கடிகாரம் மேஜ் மேஜை ஓ அது மேஜை ஓ மேஜ்கை ஓக்கியாகை ஓ மேஜ்கை கியா ஓ மேஜ்கை ஹா ஓ மேஜ்கை ஏ கிதாபுகை ஏ கியாகை ஏ கிதாபுகை கியா ஏ கிதாபுகை ஆ ஏ கிதாபுகை கிதாப்னா புத்தகம் கிதாப் நெக்ஸ்ட் பாருங்கள் கியா எல்லாம் மொத்தமாக சேர்த்து ஒரு க்வெஸ்சன் கியா ஏ கலம்கை ஆ ஏ கலம்கை கியா ஏ குர்சிகை ஆ ஏ குர்சிகை கியா ஓ கடிகை ஆ ஓ கடிகை கியா ஓ கிதாபுகை ஆ ஓ கிதாபுகை இப்போ சப்தார்த்தத்தை நாம் பார்த்துட்டே போயிடுவோம் ஏ இது ஓ அது இதில் இங்கிலீஷ் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம்னு கொடுத்துருக்காங்க நாம் இன்னொரு வீடியோவில் இந்த சப்தார்த்தத்தை மட்டுமே எல்லா லாங்குவேஜ்லேயுமே போட்டுருவோம் இப்போ தமிழில் மட்டும் பார்ப்போம் இதில் ஏ இது ஓ அது கியா என்ன கலம் பேனா குர்சி நாற்காலி கடி கடிகாரம் மேஜ் மேஜை கிதாப் புத்தகம் ஹை இருக்கிறது ஹா ஆம் இப்போ ஏ கியாகை ஏ கியாகை ஓ கியாகை கியா ஓ மேஜ்கை இப்போ மூணு க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க இந்த மூணு க்வெஸ்சனுக்கு நாம் இப்போ ஆன்சர் பார்க்கணும் இப்போ பாருங்கள் ஏ கியாகை ஏ கலம்கை நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஓ கியாகை ஓ கியாகைனா ஓ மேஜ்கை ஓ மேஜ்கை அது மேஜை அது என்னன்னு கேட்டிருக்காங்க அது மேஜை அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள் கியா ஓ மேஜ்கை ஹா ஓ மேஜ்கை நெக்ஸ்ட் லெசன் போவோம் பார்ட் 2ல பாருங்கள் மே பர் அவுர் ககாங் மேனா இல் பர்னா மீது அவுர்னா மேலும் அண்டு ககாங்னா இங்கே இப்போ ஹாத் மே கலம் கையில் என்ன இருக்குது பேனா ஹாத்மே
கலம். இப்போ பாருங்க, ஹாத்மே கலம் கை, கையில் பேனா இருக்கிறது. கலம் கஹாங் கை, பேனா எங்கே இருக்கிறது? கலம் ஹாத்மே கை, பேனா கையில் பேனா இருக்கிறது. ஹாத்மே கியா கை, கையில் என்ன இருக்கிறது? ஹாத்மே கலம் கை, கையில் பேனா இருக்கிறது. நெக்ஸ்ட், மேஜ் பர் கிதாப், மேஜை மீது புத்தகம். மேஜ் பர் கிதாப். இப்போ மேஜ் பர் கிதாப் கை, மேஜை மீது புத்தகம் இருக்கிறது. கிதாப் கஹாங்கை, கிதாப் மேஜ் பர் கை, புத்தகம் மேஜை மீது இருக்கிறது. மேஜ் பர் கியாகை, மேஜை மீது என்ன இருக்கிறது? மேஜ் பர் கிதாப் கை. நெக்ஸ்ட் பாருங்க, தீவார் பர் கடி, சுவற்றில் சுவற்றின் மீது கடிகாரம், சுவற்றின் மீது கடிகாரம். தீவார் பர் கடிகை, தீவார் பர் கடிகை, சுவற்றின் மீது கடிகாரம் இருக்கிறது. கடி ககாங்கை, கடிகாரம் எங்கே இருக்கிறது? கடி தீவார் பர் கை, கடிகாரம் சுவற்றின் மீது இருக்கிறது. தீவார் பர் கியாகை, தீவார் பர் கியாகை, சுவற்றின் மீது என்ன இருக்கிறது? தீவார் பர் கடிகை, சுவற்றின் மீது கடிகாரம் இருக்கிறது. மேஜ் ககாங்கை, இப்போ ஜமீன் பர் மேஜ் அவுர் குர்சி, ஜமீன்னா தரை, தரையின் மீது மேஜை இருக்கிறது, நாற்காலியும் இருக்கிறது. மேஜ் அவுர், அவுர்னா இங்கே மேலும், மேஜ் அதுவும் இதுவும் இருக்கிறது அர்த்தம். மேஜ் ககாங்கை, மேஜை எங்கே இருக்கிறது? மேஜ் ஜமீன் பர்கை, மேஜை தரையில் இருக்கிறது. குர்சி ககாகை, நாற்காலி எங்கே இருக்கிறது? குர்சி ஜமீன் பர்கை, நாற்காலி தரையின் மீது இருக்கிறது. மேஜ் அவர் குர்சி ககாகை, மேஜையும் நாற்காலியும் எங்கே இருக்கிறது? மேஜ் அவர் குர்சி ஜமீன் பர்கை, மேஜையும் நாற்காலியும் தரையில் இருக்கிறது. இப்போ சப்தார்த்த பாருங்க, நாம் முன்ன சொன்ன மாதிரியே அஞ்சு ஆறு லாங்குவேஜில் இருந்தாலும் கூட நம்ம தனியாக எல்லா லாங்குவேஜும் படிச்சுக்கலாம். இப்போ நாம் இது தமிழில் மட்டும் பார்ப்போம். ஹாத் கை, தீவார் சுவர், மே இல் உள்ளே, பர் மீது மேல், அவுர் மேலும் மற்றும், ககாம் இங்கே, ஜமீன் தரை, ஹவு ஹவு இருக்கின்றன. இப்போ அபியாஸ் பாருங்க, ஏக் வாக்கியமே உத்தர் லிக்கியே, ஹாத்மே கியாகை, ஹாத்மே கியாகை, இது கொஸ்டின். இப்போ பாருங்க அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியும். ஹாத்மே, ஹாத்மே கியாகை, லாஸ்ட் ஒன்று பாருங்க, ஹாத்மே கலங்கை. தீவார் பருக்கியாகை, சுவற்றின் மீது என்ன இருக்கிறது? தீவார் பர் கியாகை, தீவார் பர் கடிகை, சுவற்றின் மீது கடிகாரம் இருக்கிறது. லாஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், மேஜ் அவர் குர்சி ககாகை, மேஜையும் நாற்காலியும் எங்கே இருக்கிறது? அப்படியே மேலே பாருங்கள், மேஜ் அவர் குர்சி ககாகை, மேஜ் அவர் குர்சி ஜமீன் பர்கை, மேஜையும் நாற்காலியும் தரை மீது இருக்கிறது. பாட்டின் படம் மூன்று, யஹாங் வஹாங் ஹை, இங்கே இருக்கிறது, அங்கே இருக்கிறதுங்கிற மீனிங்கில் லடுக்கா. சிறுவன் ஏ லடுக்காகை, இவன் சிறுவன். ஏ கவுன்கை, இவன் யார்? ஏ ராஜேஷ் கை, இவன் ராஜேஷ். கியா ஏ ராஜேஷ் கை, இவன் ராஜேஷா? ஆ ஏ ராஜேஷ் கை, ஆமாம் இவன் ராஜேஷ் தான்.
இப்போ லடுக்கி சிறுமி ஏ கவுன்கை ஏ இவள் யார் இது ஓ ஓ வச்சு சொல்கிறாங்க வஹ் ஓ கவுன்கை ஓ லடுக்கிகை அவள் சிறுமி ஓ கமலாகை அவள் கமலா ஓ லடுக்கி கமலாகை அந்த சிறுமி கமலா கமலா ககங்கை கமலா எங்கே இருக்கா கமலா மைதான் மேகை மைதானத்தில் இருக்கா அடுத்து பாருங்கள் காய் பசு ஏ காய்கை இது பசு காய் ககாங்கை பசு எங்கே இருக்கிறது காய் யகாங்கை பசு இங்கே இருக்கிறது யகாங் ஏக் காய்கை இங்கே ஒரு பசு இருக்கிறது காய் மைதான் மேகை பசு மைதானத்தில் இருக்கிறது நெக்ஸ்ட் பாருங்கள் குத்தா குத்தானா நாய் டாக் இப்போ வகாங் கியாகை அங்கே என்ன இருக்கிறது வகாங் ஏ குத்தாகை அங்கே ஒரு நாய் இருக்கிறது குத்தா காகை குத்தா யகாங் குத்தா வகாங்கை நாய் எங்கே இருக்கிறது நாய் அங்கே இருக்கிறது கோடானா குதிரை கோடா ஏ கோடாகை இது குதிரை கோடா மைதான் மேகை கோடா மைதான் மேகை கோடா மைதானத்தில் இருக்கிறது மைதான் மே காய் பீகை மைதானத்தில் காய்னா பசுவும் இருக்கிறது காய் பீனா உம்ங்கிற அர்த்தம் அதுவும் இருக்கிறது இதுவும் இருக்கிறதுன்னு சொல்ல முடியல அது காய் பீகை மைதான்மே காய் பீகை மைதானத்தில் பசுவும் இருக்கிறது மைதான்மே காய் அவுர் கோடாகை மைதானத்தில் பசுவும் இருக்கிறது குதிரையும் இருக்கிறது இப்போ ஏ இவன் இவள் இந்த வஹ் அவன் அவள் அந்த லடுக்கா சிறுவன் கவுன் யார் லடுக்கி சிறுமி மைதான் மைதான் மைதானம் திடல் காய் பசு யகாங் இங்கே வகாங் அங்கே குத்தா நாய் கோடா குதிரை பீனா கூட இப்போ அபியாஸ் பார்ப்போம் ஏக் வாக்கியமே உத்தரலிக்கிய ஒரு வாக்கியத்தில் பதிலளிக்க கமலா ககாகை கம்லா ககாகை ஆன்சர் பார்ப்போம் கம்லா மைதான் மேகை கமலா மைதானத்தில் இருக்கிறாள் காய் ககாகை பசு எங்கே இருக்கிறது காய் யகாகை பசு இங்கே இருக்கிறது குத்தா ககாகை நாய் எங்கே இருக்கிறது குத்தா ககாங்கை குத்தா வகாங்கை நாய் அங்கே இருக்கிறது பாட்சார் பாடம் நான்கு மேகும் நான் இருக்கிறேன் தும்ஹோ நீ இருக்கிறாய் ஹம் ஹைன் நாங்கள் இருக்கிறோம் நாம் இருக்கிறோம் ஆப்ஹை ஆப் ஹைம் தாங்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் இருக்கிறீர்கள் வேஹை அவர்கள் இருக்கிறார்கள் இதில் ஏஹை அப்படின்னா இவர்கள் இருக்கிறார்கள் இவைகள் இருக்கிறார்கள் இப்போ மே லடுக்காகும் மே லடுக்காகும் நான் சிறுவன் மேகும் நான் இருக்கிறேன் மேகும்னா நான் இருக்கிறேன் மே லடுக்காகும் நான் சிறுவனாக இருக்கிறேன் மே மோகன்ஹும் நான் மோகன் மே யகாகும் நான் இங்கே இருக்கிறேன் மே கர்மேகும் நான் வீட்டில் இருக்கிறேன் மே லடுக்காகும்னா இவ்வளவு இருக்கு அடுத்து தும் கவுன் ஓ தும் கவுன்ஹோ நீ யார்
தும் கோன்கோ நீ யார் மே லடுக்காகோ நான் சிறுவன் தும் ககாங்கோ நீ எங்கே இருக்கிறாய் மே லடுக்கா மே யகாங்கோ நான் இங்கே இருக்கிறேன் கியா தும் கோபால்கோ நீ கோபாலா நகி மே கோபால் நகிங்கோ நான் கோபால் இல்லை நான் யார் மே மோகன்கோ நான் மோகன் அடுத்து பாருங்கள் மே அத்தியாபக்கோ நான் ஆசிரியர் மே அத்தியாபக்கோ ஆப் கவுன்கே ஆப் கவுன்கே மே கோபால்கோ நான் கோபால் கியா ஆப் வக்கீல்கே கியா ஆப் வக்கீல்கே நீ வக்கீலா நகி மே வக்கீல் நகி ஹோ நான் வக்கீல் இல்லை நான் யார் மே அத்தியாபக்கோ நான் ஆசிரியர் தோ லடுக்கே தோ லடுக்கே இரு சிறுவர்கள் ஹம் லடுக்கேஹேம் நாங்கள் சிறுவர்கள் நாம் சிறுவர்கள் ஹம் லடுக்கே ஹைம் நாம் சிறுவர்கள் நாங்கள் சிறுவர்கள் ஹம் தோ லடுக்கே ஹைம் நாம் இரண்டு சிறுவர்கள் நாங்கள் இரண்டு சிறுவர்கள் ஹம் ரவி அவர் ராஜ் ஹை நாங்கள் ரவி மற்றும் ராஜ் ஹம் பாயி பாயி ஹை நாங்கள் இருவரும் யார் சகோதரர்கள் ஹம் பாயி பாயி ஹை ஹம் வித்யார்த்தி ஹை வித்யார்த்தி வித்யார்த்தினா மாணவர்கள் வித்யார்த்தி ஹைம் இப்போ ஹம் வரும்போது ஹைம் தோ லடிக்கியாங் இரண்டு சிறுமிகள் தும் கவுன்ஹோ நீ யார் ஹம் தும் கவுன்ஹோ நீ யார்னா ஹம் லடிக்கியாங்கை இப்போ இது நீங்கள் யாருன்னு கேட்ட மாதிரி ஒரு ஆன்சர் ஹம் லடிக்கியாங்கை நாங்கள் சிறுமிகள் ஹம் தோ லடிக்கியாகை நாங்கள் இரண்டு சிறுமிகள் ஹம் விமலா அவர் சரளா நாங்கள் விமலாவும் சரளாவும் ஹம் ஸ்கூல் மேகை நாங்கள் பள்ளியில் இருக்கிறோம் தோ லடிக்கியா அடுத்து பாருங்கள் சீதா அவர் லதா சீதாவும் லதாவும் வே கவுன்கை அவர்கள் யார் வே கீதா அவர் லதா வே கவுன்கை அவர்கள் யார் வே கீதா அவர் லதா கீதா ககாங்கை கீதா மைதான் மேகை லதா ககாங்கை லதா பி மைதான் மேகை கீதா மைதானத்தில் இருக்கிறாள் லதாவும் மைதானத்தில் இருக்கிறாள் இதில் சப்தார்த்த பாருங்கள் ஐ மே நான் ஹூம் இருக்கிறேன் தும் நீ ஹோ இருக்கிறாய் கர் வீடு ஆப் நீங்கள் தாங்கள் நகி இல்லை அத்தியாபக் ஆசிரியர் ஹம் நாம் நாங்கள் லடிக்கே சிறுவர்கள் பாயி சகோதரன் வித்யார்த்தி மாணவன் அத்தியாபக் இது லடிக்கியாங் சிறுமிகள் வே அவன் அவர் அவர்கள் அவர் அவர்கள் ஹைம் இருக்கிறோம் இருக்கிறீர்கள் இருக்கிறார்கள் இப்போ அபியாஸ் பாருங்கள் தும் கவுன்ஹோ தும் கவுன்ஹோ நீ யார் ஆன்சர் பாருங்கள் மே லடுக்காகும் நான் சிறுவன் தும் கவுன்கோனா நான் சிறுவன் ஆப் கவுன்ஹே ஆப் கவுன்ஹெய்ம் தாங்கள் யார் மே கோபால் ஹூம் நான் கோபால் கியா ஆப் வக்கீல்ஹே என்ன தாங்கள் வக்கீலா நகி மே வக்கீல் நகி ஹூம் நான் வக்கீல் இல்லை மே அத்தியாபக் நான் ஆசிரியர்
பாட் பாஞ்ச் லெசன் ஃபைவ் ஆவோ ஆயியே வா வாருங்கள் கணேஷ் தும் யகாம் ஆவோ கணேஷ் நீ இங்கே வா தும் அந்தர் ஆவோ நீ உள்ளே வா அந்தர்னா உள்ளே தும் பெஞ்ச் பர் பைட்டோ நீ பெஞ்சின் மீது உட்காரு தும் இந்தி படோ நீ இந்தி படி சுதா தும் பி ஆவோ சுதா நீயும் வா சுதா தும்பி பைட்டோ சுதா நீயும் உட்கார் தும் ஜமீன் பர் மத் பைட்டோ நீ தரை மீது உட்காராதே உட்கார வேண்டாம் மத் பைட்டோன்னா உட்காராதே மத்துன்றது அந்த உட்கார வேண்டாம் போக வேண்டாம் நடக்க வேண்டாம்ங்கிறது வேண்டாம்ங்கிறதுக்கு முன்னாடி பயன்படுத்தப்படுற ஒரு எதிர்மறை வார்த்தை மத் மத் பைட்டோ அமராதே அடுத்து பண்டித்ஜி ஆயியே பண்டித்ஜி வாருங்கள் ஆப் அந்தர் ஆயியே தாங்கள் உள்ளே வாருங்கள் ஆப் குர்சி பர் பைட்டியே தாங்கள் நாற்காலி மீது அமருங்கள் குர்சி பர் பைட்டியே ஆப் பெஞ்ச் பர் மத் பைட்டியே தாங்கள் பெஞ்சின் மீது அமர வேண்டாம் அடுத்து சுதா தேகோ மேஜ் பர் கியாகை சுதா மேஜை மீது என்ன இருக்கிறதுன்னு பாரு மேஜ் பர் அக்பார்கை மேஜை மீது செய்தித்தாள் இருக்கிறது அக்பார்னா செய்தித்தாள் அக்பார் யஹாங் லாவோ அஹா அக்பார் யஹாங் லாவோ செய்தித்தாள் இங்கே எடுத்து கொண்டு வா லானானா எடுத்து கொண்டு வருதல் கொண்டு வருதல் லானா அப்படிங்கிறது கொண்டு வா என்ற அர்த்தம் பிரிங் யூ பிரிங் த நியூஸ் பேப்பர் பிதாஜி அக்பார் லீஜியே பிதாஜி அக்பார் பிதாஜி பத்திரிகையை எடுத்துக்கோங்க லீஜியேனா எடுத்துக்கோங்க அடுத்து கோபு தும் சர்பத் பிவோ நீ சர்பத் குடி பிவோ பிவோங்கிறது இல்லை குறில் தான் நம்ம எழுதணும் பிவோ சுரேஷ் புஸ்தக் ஹாத்மே லோ புஸ்தக் ஹாத்மே லோ புத்தகத்தை கையில் எடு லோ லே லோ லோ லே அப்படின்னா எடு லோ லோ அப்படின்னா கையில் எடு புத்தகத்தை கையில் எடு ஹாத்மே லோ சுதா தும் படோ அவுர் லிக்கோ படோ ஒரு லிக்கோ நீ என்ன செய்யணும் படிக்கவும் செய்யணும் எழுதவும் செய்யணும் சே அண்ட் ரைட் படோ ஹவு லிக்கோ சாச்சா சாச்சாஜி சாச்சானா மாமா ஆப் சிட்டி லிக்கியே சாச்சாஜி ஆப் சிட்டி லிக்கியே நீங்கள் என்ன எழுதணும் சிட்டினா கடிதம் கடிதம் எழுதுங்கள் அடுத்து பண்டித்ஜி ஆயே பண்டித்ஜி பண்டித்ஜினா ஆசிரியர் மெத்த படித்தவர் அவர் உள்ளே வாருங்கள்னு சொல்கிறாங்க வாருங்கள் ஆப் பல் லிக்கி லீஜியே தாங்கள் பழம் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆப் பல் காயியே தாங்கள் பழம்
சாப்பிடுங்கள். ஏ கரம் தூத் ஹை, இது சூடான பால். கரம்னா சூடு, தூதுனா பால். சூடான பால்னா கரம் தூத், சூடான பால். ஆப் தூத் பிஜிஏ, முன்னாடி பார்த்தோம் பிவோ அப்படின்னு, பிவோனா குடி, பிஜிஏனா இது பாருங்க நெடில்ல பிஜிஏனா குடியுங்கள். ஆப் தூத் பிவோ. அடுத்து பாருங்க, சுதா தேகோ வஹாங் கோனை, அங்கே யாருன்னு பாரு, வஹாங் ரவிகை, அங்கே ரவி, அங்கே ரவி இருக்கான். ரவி புஸ்தக் லோ அவுர் படோ, பண்டிஜி ஆப் ஃபல் காயே அவுர் தூத் பிஜிஏ, நீங்கள் பழம் சாப்பிடுங்க பாலும் குடிங்க. சுதா பைட்டோ அவுர் கீத் காவோ, சுதா உட்காந்து பாட்டு பாடு. காவோ கீத்னா பாடல், கானானா பாடுதல். காவோ கீத் காவோ. விம்லா பைட்டோ அவுர் கீத் சுனோ, விமலா உட்காந்து பாடலை கேள். சுனோனா கேள், காவோனா பாடு. பண்டிச்சி ஆப் வி கீத் சுனியே, நீங்களும் அந்த பாடலை கேளுங்கள். விம்லா அப் தும்பி காவோ, இப்போ நீ பாடலாம். இப்போ சப்தார்த்த, சப்தார்த்தில் ஆ வா அந்தர் உள்ளே, பைட் உட்காரு, படுனா பட், படுனா படித்தல் படி, மத்துனா கூடாது, தேக் பாரு, அக்பார்னா செய்தித்தாள், லானா கொண்டு வர்றது, லானா கொண்டு வருதல், லேனானா விடுத்தல், லானா கொண்டு வருது, லேனா லா லே, ரெண்டுக்குமே சின்ன வித்தியாசம் பாருங்கள். லானா லேனா, லா கொண்டு வா, லே இடு. பி குடி, பிவோனா குடி, இது இது வேர்பு. லிக்னா எழுது, லிக்கோனா எழுது, ஒரு ஆளை சொல்கிறது நம்ம, தும் லிக்கோனா நீ எழுது. சிட்டி, சிட்டி சிட்டி, சிட்டினா கடிதம். பல் ஃபல், ஃபல்னா பழம். கரம் சூடான, தூதுனா பால். கா கானா சாப்பிடு, கீத்துனா பாட்டு, கானா பாடு, கானா காவுனா பாடு. சுன்னா கேள், அப்புனா இப்பொழுது, அப் அப்படின்னா இப்பொழுது. இப்போது இதனுடைய அபியாஸ் பார்ப்போம். ஏக் வாக்கியமே உத்தர் லிக்கியே, மேஜ் பர் தியாகை, மேஜ் பர் தியாகை, மேஜை மீது என்ன இருக்கிறது. பாருங்க, தேக்கோ மேஜ் பர் தியாகை, மேஜ் பர் அக்பார்கை, மேஜ் பர் தியாகை, மேக்பர் மேஜ்பர். வஹா கவுனை, அங்கே யார் இருக்கிறார்கள். வஹா கவுனை. சுதா தேகோ வஹா கவுனை. வஹா கவுனைனா என்ன எழுதணும், வஹா ரவிகை, அங்கே ரவி இருக்கிறான். அடுத்து தூத் கைசாகை, தூத் கைசாகை, பால் பால் எப்படிப்பட்டது. தூத் ஏ கரம் தூதுகை, அப்போ ஆன்சரு தூத் கைசாகை, தூத் கரம்கை, பால் சூடானது. பாட் சே பாடம் ஆறு, ராஜு ஜாத்தாகை,
ராஜு செல்கிறான். பூபால் காத்தாகை, பூபால் சாப்பிடுகிறான். பூபால் கியா காத்தாகை, பூபால் என்ன சாப்பிடுகிறான். போ ஆம் காத்தாகை, அவன் மாம்பழம் சாப்பிடுகிறான். பூபால் என்ன சாப்பிடுகிறான். ஆம் காத்தாகை, மாம்பழம் சாப்பிடுகிறான். ஆம்னா மாம்பழம். ரஹீம் கேந்து கேள்த்தாகை, கேந்துனா பந்து விளையாடுதல், கேள்னான விளையாட்டு. ரஹீம் கேந்து கேள்த்தாகை, பந்து விளையாடுகிறான். பீட்டர் பாட் படுதாகை, பீட்டர் என்ன செய்கிறான், பாடம் படிக்கிறான். ராஜு ஸ்கூல் ஜாத்தாகை, ராஜு ஸ்கூல் ஜாத்தாகை. ரவி கர் ஜாத்தாகை, ரவி வீட்டுக்கு போகிறான். அடுத்து பாருங்கள், மைதான்மே தோல் அடுக்கேகை, மைதான்மே தோல் அடுக்கேகை. மைதானத்தில் இரண்டு சிறுவர்கள் விளையாடுகிறார்கள், இரண்டு சிறுவர்கள் இருக்கிறார்கள். லடுக்கேகை. வே ரவி அவுர் கரீம்கை, ஒருத்தன் பேர் ரவி, இன்னொருத்தன் கரீம். வே அவுர் ரவி அவுர் கரீம்கை. வே கியா கர்த்தேகை, அவர்கள் என்ன செய்கிறார்கள். வே கேந்த் கேள்த்தேகை, அவர்கள் பந்து விளையாடுகிறார்கள். பூபால் கியா கர்த்தாகை, பூபால் என்ன செய்கிறான். பூபால் மைதான்மே கேள்த்தாகை, பூபால் மைதானத்தில் விளையாடுகிறான். ரவி அவுர் கரீம் ககாங் கேள்த்தேகை, ரவியும் கரீமும் எங்கே விளையாடுகிறார்கள். ககாங் கேள்த்தேகை, எங்கே விளையாடுகிறார்கள். ரவி அவுர் கரீம் பி மைதான்மே கேள்த்தேகை, ரஹீமும் கரீமும் மைதானத்தில் தான் விளையாடுகிறார்கள். பூப்பா